தாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 2652 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 719000 கடந்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்து ஒரே நாளில் 756 பேருக்கு புதிதாக பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் பாதிப்பு எண்ணிக்கை 200000 நெருங்கியுள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் மேலும் 1896 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூரில் 4 பேர் உட்பட மாநிலம் முழுவதுமாக 35 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 11053 அதிகரித்துள்ளது. இருப்பினும் 4087 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் குணமடைந்தோர் விகிதம் 95 அதிகரித்துள்ளது. 24886 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 73862 பேருக்கும் மொத்தமாக 95,42,000 பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் 251 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 42,776 அதிகரித்துள்ளது. அதேபோல் செங்கல்பட்டு, ஈரோடு, சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 100 அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் அரியலூர், திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் 10 குறைவானவர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களுக்கு செவித்திறன் பாதிப்பு